உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்கக்கூடிய காணொலி எதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சிமிகள் கோயிலுக்குள்ள தெப்பத் திருவிழா நடைபெற்று முடிந்து அக்னிவீர குடும்பனுக்கும் நாகப்பிராஸ் குடும்பத்துக்கும் பரிவேட்டம் கட்டக்கூடிய அந்த நிகழ்வு தான் இப்போ நடக்க போகுது. எப்போதுமே தைத்திருநாள் அன்று தைப்பூசம் அன்று வந்து பார்த்திங்கன்னா தெப்பத் திருவிழா நடப்பது இயல்பு. இதில் வந்து அக்னிவீர குடும்பர் அவர்கள் வந்து காலை 2 முறை வந்து அந்த கொடியேற்றத்துக்கு அப்புறம் தெப்பத் திருவிழாவானது நடக்கும். நடைபெற்ற முடிந்த பிறகு மீண்டும் நாளை 4 மணி அளவில் தெப்ப உலாவானது நடைபெறும். அதில் இருந்து அக்னிவீர குடும்பர் அவர்கள் வந்து முன்னிலையில் நடத்தப்பட்டு பிறகு அக்னிவீர குடும்பர் அவர்களுக்கும் நாகப்பிராஸ் குடும்பர் அவர்களுக்கும் பரிவேட்டம் கட்டக்கூடிய அந்த நிகழ்வு வருடந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த ஆண்டு கொரோனா தொற்று நோய் மற்றும் ஒமிக்ரான் தொற்று நோயால் விழாக்கள் நடத்துவதற்கு கோயில்கள் திறப்பதற்கு தடை வந்து தமிழக முதல்வர் வந்து அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மதுரை தெப்பக்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி கோயிலுக்கு இருக்கக்கூடிய தெப்பக்குளத்தில் தெப்பத் திருவிழாவானது நடைபெற்று தேவேந்திர குல வேளாரசமுக்கான அந்த மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே கோயில் நிர்வாகிகள் மற்றும் தேவேந்திர குல வேளாரசமுகத்தை சார்ந்த அந்த முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் இன்னும் சற்று நேரத்தில் நாகப்பிராஸ் குடும்பர் அவர்களுக்கு வந்து முதலில் பரிவட்டம் கட்டப்படும். பிறகு அக்னிவீர குடும்பருக்கு அந்த பரிவட்டம் கட்டக்கூடிய நிகழ்வு வந்து நடைபெறும். வந்து பார்த்திங்கன்னா நாகப்பிராஸ் குடும்பர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வோட அந்த கலையில தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உலகமே வீக்கிற அளவு உள்ளது. இப்பொழுது நாகப்பிராஸ் குடும்பர் அவர்களுக்கு வந்து மரியாதை செலுத்தப்படுகிறது, பரிவட்டம் கட்டப்படுகிறது. இது 2022 நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வு. நாகப்பிராஸ் குடும்பர் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தப்பட்டு விட்டது. பிறகு அக்னிவீர குடும்பர் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டக்கூடிய நிகழ்வு வந்து நடைபெற இருக்கிறது. அங்கு கலந்து கொண்ட ஊர் பெரியவர்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டாமைகளுக்கு அந்த மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தர சிவருக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த நிகழ்வும் அம்மனுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மீனாட்சி சுந்தர சிவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வை நாகப்பிராஸ் குடும்பர் அவர்கள் வந்து மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வை வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஷூட் பண்ண முடியல. ஏன்னா கோயிலுக்கு வந்து கேமரா அளவு கிடையாது, உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதனால் வந்து பல இன்னலுக்கு அப்புறம் தான் வந்து இதே வந்து ஏன்னா எப்படியும் வருட வருடம் வந்து நமக்கு நடக்குதுன்றதை வந்து நம்ம தெரியப்படுத்தணுங்கிறக்காண்டி தான் இந்த காணொலி நம்ம வந்துருக்கோம். அடுத்த அக்னிவீர குடும்பருக்கு பரிவட்டம் கண்டது எடுக்க முடியல, இருந்தாலும் அவருக்கு பரிவட்டம் இங்கே கட்டியிருக்கான்ற அந்த நிகழ்வை நம்மளால் ஏதோ ஒரு சின்ன தொகுப்பில் பார்க்க முடிஞ்சது. அக்னிவீர குடும்பருக்கு வந்து பரிவட்டம் கட்டப்பட்டது, அதோட நிகழ்வை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2020 நடைபெற்றது. எவ்வளோ கோலாகலமாக நடைபெற்ற விழா. இன்றைக்கி இந்த கொரோனான்ற ஒரு வியாதின்றனால வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆன்மீகம் சம்மந்தமான பண்பாட்டு சம்மந்தமான நிறையா விஷயங்கள் வந்து தடை செய்யப்பட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இது வந்து அகிலேயர் குடும்பர் அவர்கள் வந்து பரிவட்டம் கட்டக்கூடிய அந்த நிகழ்வு இது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பாநிலையிலேருந்து அக்னிவீர குடும்பர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மாலை மரியாதையோடு இருந்து அழைச்சக்கூடிய அந்த நிகழ்வு, ஏன்னா அந்த இடத்துல நம்ம களத்தில் இருந்தோம். இது போன்ற நம்மளோட வரலாற்று சிறப்புகள் நிறைய இருக்குது. பல இன்னல்களுக்கு மத்தியில்தான் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து இதை கொண்டு சேர்த்துட்ருக்கோம். அதனால் வந்து நம்ம மக்கள் வந்து இது போன்ற விழாக்களை கலந்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழையில் அண்ணன் தமிழினவேந்தர் அண்ணன் டாக்டர் ஜான் பாண்டியன் அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு. மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு கொரோனா தொற்று நோய் இருப்பதனால வந்து நிறைய பேருக்கான உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டுச்சு. ஆனால் அப்படின்னும் வருடங்கள் வருடங்கள் வந்து எங்களுக்கான உரிமையை எங்களோட அந்த மரியாதை நீங்கள் செலுத்துங்க அப்படின்னு பழனியில் மேலே பாலதண்டாதற்குரிய அந்த கருவறையில் தமிழ் வந்திருக்க அந்த மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பல இன்னல்களுக்கு அப்புறம் வந்து இந்த காணொலியெல்லாம் வந்து நம்ம வெளிக்கொண்டு வந்துட்ருக்கோம். ஏன்னா இந்த அரசும் இந்த போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஏன்னா நம்மளோட பாரம்பரியங்கள் வந்து இது வந்து வெளில கொண்டு போகக்கூடாது, நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, இது போன்ற நிறையா நிபந்தனைகள்லாம் வந்து பதிவு பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் எப்படி சொல்கிறது, நம்மளோட பண்பாடு நமக்கு என்ன பெருமை இருக்குன்றதை வந்து நம்ம வெளில சொல்கிறோம். மற்றவங்களை மாதிரி வேறு எந்த ஒரு தவறான விஷயத்தையும் நம்ம பண்ணலை. நம்ம சமூகத்துக்கு என்ன பெருமை இருக்குன்றதை தான் வந்து நம்ம வெளிக்கொண்டு போகிறோம். அதனால் வந்து இந்த அரசுன்ற காவல்துறையாகவே இதுக்கு இடையூறு இருக்கிறதா அப்படின்றத எங்களோட ஒரு தாழ்மையான வந்து நாங்கள் வந்து அம்மனை போய் உதவி எடுக்கிறதோ மற்ற மாதிரி விஷயங்களோ பண்ணல. எங்களுக்கான மரியாதையை எங்கள் மக்கள்கிட்ட கொண்டு கொண்டு வந்தோம். அந்த தமிழ்நாடு வந்து தேவேந்திர வேளாசம் சார்ந்த அந்த பதட்டம் கட்டக்கூடிய நிகழ்வு இது போன்ற அடுத்த ஒரு காலநிலை சந்திப்போம். நம்மளோட வரலாறு மீட்டெடுப்பு என்று நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.